நமஸ்காரம். விறுவிறுப்பான கச்சேரியினுடைய லட்சணமே இந்த மாதிரிதான் இருக்கும். ரொம்ப பாண்டித்யமும் அபாரம். காரணம் வந்து அவ்வளவு பெரிய சிச்சர் கலாநிதி, சங்கீத கலாநிதி ஆர் கே ஸ்ரீகண்டன் கிட்ட பாடங்க தந்திருக்கா. பின்ன லலிதா சிவகுமார், நித்யஸ்ரீனுடைய தாயார், இவ்வளவு அருமையா ட்ரெயின் பண்ணி கொண்டு நமக்காக இன்று காலையிலேயே மைசூர் பெங்களூர்ல இருந்து வந்து இன்று இரவே திரும்பி போகிறார்கள். அவர்களுக்கு மிகுந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பக்கவாத்தியமே ஒரு ராஜா வர்றாருனாக்க சைட்ல அப்படியே இன்னும் ஒரு பாடி கார்ட்ஸ் மாதிரி இப்ப ராஜாவுக்கு பேர்ல ராணி வந்திருக்க அப்படி சொல்லலாம். ஆமாம், வர்ணம் பந்துவராளியில் ஆரம்பிச்சு ட்ரெடிஷனலான நாட்டு ராகத்தில் சரசீருகா, பின்ன சிவன் பாடல் தமிழ் பாடல் செந்தில் ஆண்டவர், அதுல அந்த கரகரப்படியா ரொம்ப நாவல் ஆலாபன ட்ரீட்மெண்டா இருந்தது. லைக் இட் வெரி மச். ராம 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 அது என்ன ராகம்னு எனக்கு தெரியல சரியா, ஆனா ரொம்ப நல்ல கன்னடா ரொம்ப பாப்புலரான ஆந்தோணிகாராக ராகசுதாரகா, மெயினாக கல்யாணி ரொம்ப பாபத்தோட பாடினார்கள். பஜரே சித்த பாலாம்பிகன் மிஸ்ர சாப்பிட்டாலும் கொஞ்சம் கஷ்டமானது, இவளுக்கு அந்த மாதிரியான வேலையை கொடுத்துட்டாங்க. இவ்வளவு அருமையான ஒரு கச்சேரியை நமக்கு இந்த எண்ணிச்சை மாலையிலே இந்த வேலையிலே கொடுத்தமைக்கு மீண்டும் அவர்களுக்கு நமது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். டாக்டர் எம் நர்மதா நமக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள். நம்ம மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜில் ரெகுலரா வாசிப்பாங்க, இங்க எடுக்கிறவா போய் கேட்பா. இங்கேயும் நம்ம சபையிலையும் ரெண்டு மூணு தடவை வாசிச்சிருக்கான். அப்படியே அந்த பெரிய மேதை வயலின்லன்னு சொல்லணும். காரணம் அவ அப்பாவும் ரொம்ப பெரிய மேதை, எம் எஸ் கோபாலகிருஷ்ணன், பரூர் ஸ்டைல், பரூர் ஸ்கூல் ஆஃப் வயலின். பரூர் சுந்தரமையர் எங்க அக்காவுக்கு நிறைய வாசிச்சிருக்கான் அந்த காலத்துல. ரொம்ப அருமையாக உறுதுணையாக இருந்து வாசித்தமைக்கு அவர்களுக்கும் நமது நன்றியும். ஆமா, இப்போ வந்து சுகுணா புருஷோத்தமர்கள்ட்ட பெங்களூர்ல இருந்து எவ்ரி மந்த் வந்து மெயின் ஆர்டிஸ்ட் நமது பல்லவி பாடம் கத்துக்கிறார்கள். மிருதங்க வித்வானை பத்தி கேட்கவே வேணாம், குடும்பமே ஒரு கலை குடும்பம். மேலக்காவாடி பாலாஜி மேலக்காவே அவருடைய வயலின், வைத்தியநாத் சுவாமிநாத் தியாகராஜன் ரொம்ப அருமையாக, அதுவும் சில சொற்கள்லாம் ரொம்ப பளிர் பளிர்னு பிரமாதமா இருந்தது. அதே போல நம்ம மடிப்பாக்கம் முரளி சார் உபபக்க வாத்தியத்தை பக்கவாத்தியமாகவே மாத்திட்டாரு. ஆமா, அவரு கூட இங்க நிறைய வந்திருக்காரு நோவதித்த. ஆமா, வேகமான நடக்கோர்வைகள்லாம் பிரமாதமா அனாயாசமா வசித்திருந்தாரு. அது இந்த மாதிரியான ரொம்ப மனதுக்கு நீதான இந்த இனிய மாலை வேலையிலேயே கச்சேரி கொடுத்தமைக்கு இந்த குழுவிற்கு இப்ப நம்ம வசந்த விநாயகரின் பரிபூர்ண அருள் உண்டு. உங்களின் சார்பில் நமக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றபடி நன்றி நகலன்னு பேசினாக்க ஸ்ரீ வீரராகவன் தம்பதியினர், திரு கல்யாண சுந்தரம், டிவிஎஸ் கம்பெனிக்காரா, கோயில் அத்தாரிட்டிஸ், மெயினாக நம்ம பிஏ சிஸ்டம் தீனன் அவர்கள், அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் இருந்து பொறுமையா ரசிச்சமைக்கு உங்க ஆடியன்ஸுக்கும் ஒரு நன்றியை தெரிந்து கொண்டு நமது அடுத்த நிகழ்ச்சி 15/9/22 அதாவது சனிக்கிழமை ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ அவர்கள் இங்கு கச்சேரி நடத்த இருக்கிறார்கள். எல்லோரும் இவ்விதமாகவே வந்திருந்து ஆதரிக்க வருமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.